அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு, எல்லாமல்ல பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வேதாகம பொக்கிஷத்தில் கனமான ஊழியம் என்ற தலைப்பின் கீழாக சில காரியங்களை வேதத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 5:4 மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நம்ம இந்த நாளில் இந்த ஒரு பொக்கிஷத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தினுடைய சத்தியங்கள் மிகவும் ஆழமும் பிரம்மாண்டமான விஷயம். ஆனால் இது அவை எல்லாவற்றையும் இப்பொழுது நாம் தியானிக்க இயலுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய குறுகிய நேரம், இதில் நமக்கு தேவையான ஒரு மேலோட்டமான ஒரு பார்வையை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வசனத்தில் நாம் தியானிக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்தை தானாய் ஏற்படுகிறதில்லை அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா என்ன இந்த கனமான ஊழியம் அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயர் 5:1 நமக்கு அதை என்ன பண்ணுதுன்னா விளங்க செய்கிறது. பாருங்க, அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்பட்டிருக்கிறான். அப்படின்னா தேவனிடத்தில் மனுஷர்களை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தராக தேவனிடத்தில் ஜனங்களுக்காக பரிந்து பேசும்படியான ஒரு மகத்துவமான ஒரு ஊழியம் தான் இந்த ஒரு ஆசாரிய ஊழியம் பார்க்குறோம். இதுதான் கனமான ஊழியம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கனமான ஊழியத்திற்கு தானாக யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா ஏற்படுத்தி கொள்ள இயலாது அப்படின்னு பார்க்குறோம். ஒருவேளை தானாக யாராவது ஏற்படுத்தி கொண்டார்கள்னா அவர்களுடைய நிலைமையை நாம் வேதத்தில் வாசித்து அறிகிறோம். கோராகும் அவருடைய கூட்டத்தாரை குறித்து நாம் என்ன பண்ணுறோன்னா பார்க்கிறோம். எண்ணாகமம் 16 நாம் தியானிக்கும் போது அங்கே கோராகினுடைய காரியங்களை நாம் வாசித்து அறிகிறோம். அவன் தன்னை ஆசாரிய ஊழியத்திற்காக ஏற்படுத்தி கொள்ளும் போது அவனும் அவனுடைய கூட்டத்தாரும் அழிவை சந்திக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அதே போல 2:26 நாம் வாசித்து அறியும் போது அங்கு உசியா ராஜா மேட்டின்மையாகி கர்த்தருக்கு தூபம் செலுத்தும்படியாக ஆலயத்திற்குள்ளாக செல்லுகிறார். ஆசாரியர்கள் எதிர்த்து நிற்கும் போது அவர்களோடு கோபமாக அவர் பேசும்போது அவருடைய நெற்றியில் குஷ்டம் உண்டாயிட்டு அந்த குஷ்டத்தோடே அவர் மரித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா தானாக இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தி கொள்கிறவர்களுடைய நிலை அழிவு என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த ஊழியத்திற்காக தேவன் ஆரம்ப காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து இருக்கும்போது தேவன் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வரும்படியாக மோசையை அனுப்புகிறார். மோசை மூலமாக அவர்களை அந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது கடைசி வாதையாகிய அந்த தலைச்சன் பிள்ளை சங்காரம் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வருகிறார். அதனால் எகிப்தினுடைய தலைச்சன் பிள்ளைகளெல்லாம் அழித்து இஸ்ரேலினுடைய தலைச்சன் பிள்ளைகளை காத்ததுனால இஸ்ரேலினுடைய முதற் பலன்களை தேவன் தம்முடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். யாத்திராகமம் 24:5 வாசிக்கும் போது இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான், அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய காரியங்களை குறித்து தேவனுடைய காரியத்திற்காக அங்கு முதற் பலன்களை தேவன் என்ன பண்ணார்னா தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் என்னாகும் 3:41 நாம் வாசிக்கும் போது இஸ்ரேல் புத்திரில் உள்ள முதற் பேரான யாவருக்கும் பதிலாக லேவியரையும் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இஸ்ரேவேலினுடைய முதற் பலன்களுக்கு பதிலாக லேவியரை தேவன் என்ன பண்ணான தெரிந்து கொள்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசை தேவனிடத்துல அந்த பிரமாணங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக சீனாய் மலைக்கு போகிறார். அந்த சீனாய் வனாந்தத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் மோசைக்கு என்ன ஆயிற்றோ என்று தெரியாது, எங்களுக்கு எங்கள் முன்பாக செல்லக்கூடிய தேவங்களை எங்களுக்கு உண்டு பண்ணுங்கள் என்று ஆரோனிடத்தில் கேட்கும்போது ஆரோன் அங்கே ஒரு புன் கண்டு குட்டியை உருவாக்கி கொடுக்கிறார். அதை வணங்கி அதை ஆராதிக்கும் போது தேவன் கோபப்படுகிறார். அடுத்து மோசை கோபம் கொண்டு கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறது யார் என்று கேட்கும்போது அவரோடு நின்றவர்கள் லேவியர்கள் என்று பார்க்கிறோம். அதனால் தேவன் முதற் பலன்கள் யாவருக்கும் பதிலாக லேவியரை தம்முடைய சுதந்திரமாக தெரிந்து கொண்டார் அப்படின்னு பார்க்கிறோம். அங்கு தேவன் ஆரோனை தெரிந்து கொண்டாரா கேள்விக்குறி போட்டோன்னா இல்லை. ஒரு பெரிய வைராக்கியத்தை காட்டினாரே ஆரோன், ஒரு வைராக்கியத்தை காட்டினாரே லேவியர்கள், ஒரு வைராக்கியத்தை காட்டினாரே அங்கே தெரிந்து கொண்டாரா இல்லை.
ஆரோனை குறித்து பார்க்கும்போது யாக்கோபினுடைய மறுபெயர் இஸ்ரேல். இஸ்ரேலுடைய அந்த 12 புத்திரர்கள் 12 கோத்திரங்களாக இருந்தது. அந்த கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தான் யார்னா லேவி. லேவியினுடைய புத்திரர்கள் 3 பேர், கெர்சோன், கோகாத், மெராரி. அந்த 3 பேர்ல ஒருத்தராகிய அந்த கோகாத்தினுடைய புத்திரர்கள் 4 பேர், அவர்ல ஒருத்தர் தான் அம்ராம். அவருடைய குமாரன் தான் யார்னா ஆரோன் அப்படின்னு பார்க்கணும். அப்ப பாருங்க, இஸ்ரேல்ல 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தை செலக்ட் பண்ணி, அந்த ஒரு கோத்திரத்துல ஒரு குடும்பத்தை செலக்ட் பண்ணி, அதுல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா தேவன் பிரித்தெடுக்கிறார் அப்படின்னு பாக்குறோம். தன்னுடைய கனமான ஊழியத்திற்காக பிரித்தெடுத்தார். இதை எப்போ எப்படி பிரித்தெடுத்தார், எங்க பிரித்தெடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, யாத்ராகமம் 28 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்க கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ ஆரோனையும் அவனோட கூட அவன் குமாரராகிய அப்படின்னு சொல்லி அவரோட குமாரோடைய பெயர்களை சொல்லிட்டு இஸ்ரேல் புத்திரிலிருந்து பிரித்து உன்னிடத்தில் சேர்த்து கொள்வாயாக. பாருங்க 2 வசனம் சொல்லுது, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்துக்களை உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு சொல்றார். பாருங்க, கர்த்தராகிய தேவன் ஆரோனை அழைக்கக்கூடிய நிலைமை, ஆரோனை தெரிந்து கொள்ள நிலைமை, ஆரோனை பிரித்தெடுக்கக்கூடிய அந்த நிலைமையில அவரை முழுவதும் மகிமைப்படுத்தும்படியாக, அவரை பரிசுத்த வஸ்துக்களால் அலங்கரிக்கும்படியாக அங்கே மோசையின் இடத்துல என்ன பண்றாருன்னா பிரமாணங்களை, கற்பனைகளை, கட்டளைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதே நேரம் இங்கே கீழே சீனாய் மலையின் மேல தேவன் மோசையின் இடத்துல ஆரோனை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை சொல்லி கொண்டிருக்கும் போது இங்க கீழே ஆரோன் தேவனை கனவினப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். ஜனங்கள் வந்து ஆரோனிடத்துல முறுமுறுக்கும் போது ஆரோன் அவர்களுக்காக செவி சாய்த்து அவர்களுடைய அந்த ஆபரணங்களை பெற்றுக்கொண்டு அங்கு பொன் கண்டுகுட்டியை வார்ப்பித்து அவர்கள் கொடுத்து, யாத்ராகமம் 32 அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு ஜனங்களுடைய முறுமுறுப்பு இருக்கிறது. அங்கு 5 வசனம் வாசிக்கும் போது, ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். பாருங்க, மேல கர்த்தர் மோசையிட்ட சொல்றார் ஆரோனை பரிசுத்தப்படுத்தி மகிமைப்படுத்தணும், கீழே ஆரோன் கர்த்தரை என்ன பண்ணிட்டு இருக்காரு, கனவினப்படுத்திட்டு இருக்கார். பட் தேவன் என்ன பண்ணல, எதையுமே ஆரோனை தள்ளல. தெரிந்து கொண்டது தேவன் தெரிந்து கொண்டதுதான் அப்படின்னு பாக்குறோம். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எபிரேயர் 5:4 வசனம் நம்ம பார்க்கும்போது, ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலே ஒழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கு தானா ஏற்படுகிறது இல்லை அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா. பாருங்க, ஆரோனை போல அப்படின்னா ஆரோன் ஏதோ ஒரு பெரிய கிரியை செய்து பெரிய வைராக்கியத்தை காட்டி பெரிய வாஞ்சை உடையவராக இருந்ததுனால தேவன் அவரை தெரிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம நினைச்சு சொன்னா இல்லை, அவர் எந்த ஒரு கிரியையும் காட்டல, அதற்கு மாறாக தேவனை கனவினப்படுத்தினார். ஆனாலும் தேவன் தாம் அழைத்த அழைப்பில் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணலன்னா தள்ளவே இல்லை. அந்த ஆசாரிய ஊழியம் ஆரோன் மூலமாக தொடங்கப்பட்டுச்சு, தொடர்ந்து அவருடைய சந்ததி தான் அதை செய்து கொண்டு வந்தது அப்படின்னு பார்க்குறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளில் இந்த ஒரு வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மெய்ப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாசிக்கலாம். ரோமர் 5:8 வசனம் வாசிக்கும் போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாருங்க, நாம் பாவிகளாக இருக்கும்போது தேவன் நம்மேல் அன்பு வைத்து தம்முடைய குமாரனை என்ன பண்ணிட்டார்னா நமக்காக கொடுத்துட்டார். அவருடைய குமாரனுடைய அந்த இரத்தத்தினால் நாம் என்னாக்கப்படுறோம்னா நீதிமானாக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்றோம். இதுதான் ரோமர் 4:5 சொல்லுது, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அப்படின்னா இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. பாவியை நீதிமான் ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படின்னா இந்த விசுவாசம் என்ன என்று அப்படின்னு என்ன பண்ணா புரியணும். ஏன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் யோவான் 6:1
44 வசனத்தில் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமையை சொல்கிறார். அப்போ ஆரோன் அழைக்கப்படும் போது ஒரு பெரிய கிரியை செய்து வைராக்கியம் செய்து வாஞ்சை உடையவராக இருந்தார்னா இல்லை. அதே போல் நாமும் இந்த நாளில் பாவிகளும் அக்கிரமக்காரர்களுமாக இருக்கும்போதே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்புக் கொடுத்தார். அவர் மீது அந்த உறுதியான உண்மையான விசுவாசம் உடையவர்களாக இருந்தால் நம்மையும் அவர் இந்த கனமான ஊழியத்திற்காக தெரிந்து கொள்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த உண்மையான விசுவாசம் என்ன என்று புரியணும். அதை புரிந்து அந்த விசுவாசத்துக்குள்ளாக நாம் வளரணும். வளரும்போது நாம் அந்த கனமான ஊழியத்திற்கு தகுதியானவர்களாக இருப்போம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த உண்மையான விசுவாசத்தை புரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்ட தொலைபேசி எண்ணுக்கு அலைங்க. உண்மையான விசுவாசத்தை புரிந்து கொண்டு தேவனுக்காக வாழ தேவன் கிருபை செய்வாராக. ஆமேன்.